நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் எனக்கு இந்த வீடியோவில் வங்கி நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கி நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக டெய்லி பேஸில் நமக்கு ஒரு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நவம்பர் 1 வங்கி நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தப்பட்ட அரசாணை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் நகைக்கடன் தள்ளுபடி ரொம்ப நாள் ஆகியும் இன்னும் ப்ராசஸ் ஆகாமலே இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள், அதுக்காக நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ள நகைக்கடன் தள்ளுபடி போலிய நகைக்கடன் வச்சு யார் யாரெல்லாம் முறைகேடு பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமேலையும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும்ன்றதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இந்த மாதம் இறுதிக்குள்ள நகைக்கடன் தள்ளுபடி மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடுவோன்றதையும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட தொடர்ச்சியாக எல்லா கூட்டுறவு சங்கத்திலையும் யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி எலிஜிபிள் இருக்கு இல்லை அப்படின்ற பட்டியலை வந்து அவங்க தங்களோட நோட்டீஸ் போர்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பொதுமக்கள் யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி எலிஜிபிள் இருக்கு இல்லை அப்படின்றத அந்த லிஸ்ட்டை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பொதுமக்கள் எல்லோரும் யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி உண்டு இல்லை அப்படின்றத அவங்கவுங்க கூட்டுற வங்கியில், அதாவது எங்கே நகைக்கடன் வச்சுருந்தீங்களோ அந்த கூட்டுற வங்கியில் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களோட எலிஜிபிள் லிஸ்ட்டை வந்து ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஈவன் உங்களுக்கும் 5 உட்பட்டு நீங்களும் நகைக்கடன் வச்சுருந்தீங்க, ஒரு ரேஷன் கார்டுக்கு அவங்க சொன்ன எலிஜிபிள் கிரைட்டீரியாபடி எல்லாமே வச்சுருக்கீங்களான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த மாதிரி ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக அந்த கன்சர்ன் பேங்க் கன்சர்ன் ஆஃபீஸஸை காண்டாக்ட் பண்ணி என்ன பேசிஸில் உங்களோட நகைக்கடன் வந்து நகைக்கடன் தள்ளுபடியிலிருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத டீட்டெயிலில் கேட்டு உங்களுக்கு தள்ளுபடி உண்டா கிடையாதா அப்படின்றதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா ஒன்ஸ் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நகைக்கடன் தள்ளுபடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ பை மிஸ்டேக் ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இமீடியட்டாக அந்த பேங்க் காண்டாக்ட் பண்ணி அதுக்குள்ளே ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ் என்ன உண்டோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்டு. இதுபோல் இன்னும் மேலும் முக்கிய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நமது சேனலில். நன்றி, வணக்கம்.